எங்க வீட்ல எங்க அம்மா ரொம்ப ஆர்வம் தான். எங்க அம்மா எல்லா தெருவுக்கும் எங்க அம்மா வந்துடும். எங்க அம்மா வந்து எங்களை வந்து ஏன்டான்னு கேட்கவே கேட்காது. எங்க அம்மா வந்து ஃபுல்லா சப்போர்ட் தான் பண்ணும். தாயா பிள்ளை எல்லாம் ஒன்னா ஒன்னா இருக்கிறாங்க. எல்லாம் இங்க இருக்கிற பசங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா தாயா புள்ளியா எல்லாம் ஒன்னா பழகுறாங்க. ஃபர்ஸ்ட் தெரு பாத்தீங்கன்னா கீழ்முட்டுக்கூர் அவுத்தம் மாடு, கீழ்முட்டுக்கூர் பஸ் தேர்வு அவுத்தம். அதுல வந்து 11வது பிரைஸ் வாங்கினாரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தம்பட்டி டான் குரூப் தான் நீ நேர்காணல், சிறப்பு நேர்காணல் வந்திருக்கோம். இவங்களுடைய பலமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரென்த்து தான். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் காலை வளர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே கூட இருக்கிற என்னுடைய வந்து இவங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கீழ்முட்டுக்குற வீதியில் பார்த்தேன். எங்கள் ஊருக்கு வந்து காலை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காலை போன அப்புறம் பார்த்தா ஒரு டிஷர்ட் போட்டு ஃபுல்லாக லைன், அந்த ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும் அப்படியே லைனாக போயிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்க்கும்போது பெத்தம்பட்டி டான் குரூப் எவ்வளோ பெரிய குரூப்னு வந்து இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ அவங்ககிட்ட தான் சிறப்பு நேர்காணல். அவங்களுடைய கோரிக்கை என்ன, 2022 அவங்களுடைய அனுபவம், 2023 அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். நாகண்ணாக்கிட்ட இப்போ நம்ம கேட்க போகிறோம். 2022 அவங்களுடைய அனுபவம், 2023 என்ன எதிர்பார்க்குறாங்க? வணக்கண்ணா. வணக்கம். 2023 ரெண்டு ரவுண்டு வச்சு அதிக ப்ரைஸ் வச்சா நல்லாயிருக்கும், அதை நான் எதிர்பார்க்குறேன் இந்த 2023. அதே மாதிரி இந்த 2022 லைன் பண்ணி மாடு விட்டாங்க, அதே மாதிரி 2023 நடக்கணும், அதை எதிர்பார்க்குறோம். ஓகே ஓகே. இது விழா குழுவினரை விட அனைத்து காளை உரிமையாளர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்கன்னா இது சாத்தியம் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையும் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்கு? கண்டிப்பாக என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான், எல்லா மாட்டுகளும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் எதனாலையும் சாதிக்கலாம், எதனாலையும் பண்ணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெசட்டில் வந்து ஒரு 160 தெருவுக்கு மேலே இருக்குது. ஆனால் தெருவு நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 தெருவு தான் நடக்குது. கெசட் இல்லாதனால நிறைய ஊர் வந்து தெருவு நடத்த முடியதில்லை, கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதிக மாடு இருக்குது. வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 4 மாவட்டத்தில் தான் வருது மாடுங்க. ஆனால் தெருவு அதிகம் நடத்த முடியதில்லை. அதனால் இந்த கெசட்டில் இருக்கிற ஊர்களெல்லாம் தெருவு நடத்த நல்லாயிருக்கும். ஓகே, என்ன காரணம், ஏன் நடத்த மாட்டுக்கிறாங்க? அது வந்து அதை முன் வந்து நடத்துறது என்னன்னா, அந்த ஊருக்காரங்க வந்து ஊர் லோக்கல் பிரச்சனை இருக்கும், அதனால நடத்தாமல் இருக்காங்க. ஊர் கெசட் இல்லாமல் ஆர்வமாக இருக்காங்க, அதுக்கு அந்த சங்கம் வந்து சப்போர்ட் பண்ணும். சங்கம் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஊர் நடத்தணும். கெசட் இல்லாமல் ஊர் வந்து நடத்துறதுக்காக வராங்க. ஆனால் அது எப்படி அந்த வர அதோடைய முறை எப்படி நடத்துறதுனால முறை தெரியாமல் ஊர் நடத்தாமல் இருக்காங்க. ஒற்றுமை செயல்படணும்னு ஆசைப்படுறோம். ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் சங்கத்தினோட பங்களிப்பு எப்படி இருக்குங்க? நல்லா பண்ணாங்க, எல்லா மாவட்டத்திலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செயல்படணும்னு ஆசைப்படுறோம். இந்த பிரிவினை இருக்கக்கூடாது, இந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த மாவட்டத்துக்குள்ள பிரிவு இல்லாமல் மாட்டுக்காரர்களோ ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே, ரெண்டு அட்டை ஒழிக்கணும்னா உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லு? அதுக்கு என்னென்னா, அந்த மாட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணாவே போதும், சங்கன்றதெல்லாம் செயல்பட அப்புறப்படுச்சோம். அந்த மாட்டுக்காரன் ஒரு பிரைஸ் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சா போதும். ஓகே, சங்கங்காரத்தை தலையிட்டு ரெண்டு அட்டை போடக்கூடாதுன்னா முடியாத விஷயம், அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த மாட்டுக்காரர் என் மாட்டுக்கு ஒரு பிரைஸ் போதும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் போதும்.
குரூப் பேர் தான் டான், பெத்தம்பட்டி டான்ன்றது இவரு தான். இவருனால தான் குரூப்புக்கு வந்து பேர் வந்தது. ஊருக்கு பேர் எடுத்து கொடுத்ததே இவரு தான், பெத்தம்பட்டி டான்ன்றது இவர் தான். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெத்தம்பட்டி டான்ன்ற பேரையே நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சோம். பார்த்தீங்கன்னா பழையப்பேட்டில் ஃபஸ்ட்டு 10th ப்ரைஸ் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தா மூக்கனூரில் 13th ப்ரைஸு, ரெண்டு டைம் தொடர்ந்து வாங்கிட்டு வந்துச்சு. ஒரு வருஷம் மட்டும் வாங்கலை, காய் பிடிச்சிட்டோம். காய் பிடிச்சும்போது ஒரு வருஷம் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கனூர் கம்பல்சரி எருது அவுத்துங்கன்னா ஃபஸ்ட்டு மூக்கனூர் போட்டு தான் மது தெருவுக்கு போடுவோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் மூக்கனூர் கம்பல்சரி மூக்கனூர் போடுவோம். இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெருவு பார்த்தீங்கன்னா கீழ்முட்டுக்கூர் அவுத்தம் மாடு, கீழ்முட்டுக்கூர் பஸ் தேர்வு அவுத்தம். அதில் வந்து 11th ப்ரைஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் திருப்பி மூக்கனூரில் போட்டும்போது திருப்பி இந்த வருஷமும் 13th ப்ரைஸ் வாங்கினாரு. இவர் 13th, இன்னொருத்தர் ஜூனியர் வந்து 3rd ப்ரைஸும் வாங்கி கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இது அங்கே இருக்கிறதெல்லாம் புது வரவங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தோம். அதாவது ரெண்டு மட்டுமே இப்போ 6 லட்சம் 6.5 லட்சம் அது ரெண்டும். அது ரெண்டுமே வாங்கிட்டு வந்தோம். அது ஒன்று உள்ள அந்த கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அது மொத்தமெல்லாம் வாங்கிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தது. அது பார்த்தீங்கன்னா திப்பனப்பள்ளியில் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். 9th ப்ரைஸ் ஃபஸ்ட்டு தெருவில் 9th ப்ரைஸ் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் அடிபட்டனால ரெஸ்ட் விட்டுருக்கோம். அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் கேரண்டி எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் அடிப்போம், ஏன்னா இன்னும் பல்லு வைக்க ஆரம்பிக்கல. கண்ணுக்குட்டி தெருவுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் அடிப்போம் அதில். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லு மச்சான். எங்கள் பெத்தம்பட்டி கிங் ஆஃப் கிங்பு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை விட்டுருக்கோம். இது எங்கள் ஏரியாவில் இருந்தது, இது பிறந்தது வளர்ந்தது எல்லாம் எங்கள் ஏரியா தான். இது பொங்கல்னு பார்த்தோன்னா எங்கள் மாடு வரதுக்காக காத்து நிற்குவாங்க. ஆனால் நாங்கள் மாடு பொங்கலை போட மாட்டோம், ஊரில் மட்டும் பிடிச்சின்னு போயிட்டு பிடிச்சின்னு வருவோம். இந்த வருஷம் நாங்கள் எங்கள் ஊரில் விட்டு கெத்து காட்டுவோம். சொல்லுங்க. என் பேர் பழனி, நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். இவர் வந்து என் மச்சான், இவர் என் மச்சான், அவர் இன்னொருத்தர் மச்சான், சின்ன வீடு அவர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். மாமா மச்சான் ஒரு வளரல, ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். மச்சானுக்கு வந்து மாடுனா ரொம்ப ஆர்வம், சின்ன வயசுலேருந்தே. அது இவங்க அப்பா இருந்தேன், இவங்க அப்பா எங்கள் அப்பா எல்லாமே மாடு வச்சுருந்தவங்க தான். சின்ன வயசுலேருந்து மாடுனா ரொம்ப ஆர்வம், எப்படியாச்சும் தெருவில் போடணும், ப்ரைஸ் வாங்கணுன்ற ஆர்வத்தில் நிறைய மாடு எடுத்தோம். இப்போ இருக்கிறது 9 மாடு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மாடு வாங்கி எதுவும் பெருசாக ப்ரைஸ் கலங்கலை. அதனால் வாங்கி ஏகப்பட்ட பணம் வந்து செலவானதான் மிச்சம். ஆனால் இருந்தாலும் அந்த ஆர்வம் வந்து எங்களுக்கு குறையல. அந்த ஆர்வம் குறையாமல் இன்ன வரையும் மாடு வாங்கிட்டே வந்துட்டே தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு கை கொடுத்து வந்து அப்பு வெள்ளை மாடு, அவர் தான் டான். அதனால் அவர் பேர் டான், டான் பெத்தம்பட்டி டான்னு வச்சுருக்கோம். அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து பழையப்பேட்டை தெருவில் வந்து 10th ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டான் பெத்தம்பட்டி டான்ன்றது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம், பக்கத்தில் எல்லா சுற்றுவட்டார மாவட்டத்துக்கும் ஃபேமஸ் ஆனது அந்த மாட்டினால தான். பெத்தம்பட்டி டான்னா இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கனூரில் வந்து அந்த மாடை போட்டோம். மூக்கனூரில் போட்டோம், அடுத்து மூக்கனூர் போடும்போது 13th ப்ரைஸ் வாங்கிச்சு. அது ரெண்டு தெருவு போட்டோம், ரெண்டு டைம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து போட்டும்போது ரெண்டு டைமும் ப்ரைஸ் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் மாட்டு மேலே ஒன்றும் ஆர்வம் அதிகமாகி ஒவ்வொரு மாடாக வாங்க ஆரம்பித்தோம். அவர் பார்த்திங்கன்னா மச்சான், அவர் வந்து ஆர்மியில் இருந்தார், ஆர்மி வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார், பட் அவுட் ஆகி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு அவருக்கும் ஆர்வம் அதிகமாகிட்டு அவரும் இப்போ வந்து எங்களோட சேர்ந்து நிறைய, அவரும் 3-4 மாடு வாங்கி சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாடு வாங்கி கொடுக்குறது மட்டும் தான் இவங்க, மற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பாய்ஸ் தான், எங்கள் பசங்க தான். எல்லாம் ஒரு 60-70 பசங்க இருக்கும். தெருவுன்னா எல்லாருமே கம்பல்சரி 100 பேர் குறையாமல் தெருவுக்கு போக மாட்டோம். அந்த மாடு வாங்கின போது வந்து அதுக்கு நல்லா ப்ரைஸ் அடிச்சதை பார்த்து எனக்கு நல்லா ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மாடு நான் வாங்கினேன், நிறைய வாங்கினேன், நிறைய பேர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது ஒன்று கூட ப்ரைஸ் அடிக்கல. அப்பயும் நான் மனசு தளரவில்லை, மனசு தளர விடாமல் விடாமுயற்சியோட 9 மாடு இப்போ வாங்கிட்டோம். இப்போ எங்கள் மாடு நல்லா பெருமை கொடுக்குது, நல்லா சூப்பராக ஓடுது. எந்த மாடு விட்டாலும் எங்கள் மாடு வந்து பேர் எடுத்து கொடுக்குது. அதனால எல்லாம் மற்ற மாட்டுக்காரங்க யாரும் புதுசாக வாங்குறவங்க யாரும் மனசு தளர வேணாம். எல்லாருக்கும் மாடு வந்து எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பேர் வாங்கி கொடுக்கும், தைரியமாக விடலாம். எல்லாரும் ப்ரைஸ் அடிக்கலாம் அடிக்கலாம்னு ஃபீல் பட வேணாம். எல்லா மாட்டுக்காரும் தைரியமாக விடலாம், எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். மக்கள் வந்து தைரியமாக மாடு விடலாம் நல்லா. ஓகே, இப்போது வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க எதுக்குமா இவ்வளோ கூட்டத்தை திரட்டி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க, அதுலேயும் உங்களால் வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியாது, இப்போ அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்களா வீட்டில்? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப ஆர்வம் தான். எங்கள் அம்மா எல்லா தெருவுக்கும் எங்கள் அம்மா வந்துடும். எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து ஏன்டான்னு கேட்கவே கேட்காது. எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக சப்போர்ட் தான் பண்ணும். ஓகே ஓகே. எதுவுமே கேட்காது, கடன் வாங்கி கூட கொடுக்கும். தெருவுக்கு எங்களால் காசு இல்லையா கூட எங்கள் அம்மா கடன் வாங்கி கொடுத்து சூப்பர் 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 எங்களை அனுப்பிவிடும். எல்லா தெருவுக்கும் வரும் எங்கள் அம்மா. எங்களை கூட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். எங்கள் அம்மா எல்லா தெருவிலும் பார்க்கலாம் தைரியமா. இதுதான் கலையானந்தன் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய டான் குரூப் சார்பாக மனமார்ந்த நன்றி. நேர்காணலுக்கு வருகை தந்துள்ள
கலைவாணி தந்த கலைமகன் கலையானந்தன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு டான் மாட்டின் உரிமையாளர் சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் ரசிகப்பெற மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. வட மாவட்டத்தில் மஞ்சு விரட்டு மிக இமர்ச்சியாக 2022 நடந்து முடிஞ்சிருக்கு. 23 எதிர்நோக்கி நிற்கிறாங்க. மாட்டுக்காரருடைய கோரிக்கை வழக்கமாக நான் சொல்லுவது தான், எல்லா மாட்டுக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா, 2 ரவுண்டு வச்சு ஒரு 100 பிரைஸ் வச்சு தேர்வு நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை மாட்டின் உரிமையாளர்கள் ரொம்ப மனம் சோர்ந்து போய் இங்கே கேட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் வரும். பட் என்ன தானே, விடா முயற்சியோடு போராடுறாங்க மாட்டுக்காரர்லாம். வெற்றியோ தோல்வியோ மனம் தளராத போராடுறாங்க. அத்தனை மாட்டுக்காரர் வெற்றி பெறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அந்த வட இதெல்லாம் பிரிக்காமல், மாவட்டத்தை பிரிக்காமல் வட மாவட்டத்திற்குன்னு ஒரு அழகு, மஞ்சு விரட்டு அழகு. இது ஒருங்கிணைஞ்சு எந்த அத்தனை மாட்டுக்காரரும் ஒன்று சேர்ந்து நடத்தினா சிறப்பாக இருக்கும். எங்கள் பகுதியில் அத்தனை பேரும் மாட்டுக்காரரும், எல்லா பகுதி வட மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மாட்டுக்காரர் சூப்பர் ஆளுங்க தான், அருமையான தங்க மாட்டு ஆளுங்க தான், ஏழை இறைவன் மாட்டுக்காரர் தான். ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா தேர்வு சிறப்பாக இருக்கும். 2023 ஒரு 250 அட்டை கொடுத்து 2 ரவுண்டு வச்சு ஒரு 100 பிளேஸ் வச்சா சிறப்பாக இருக்கும். அத்தனை விழா குழுவுக்கும் மனமார்ந்த நன்றி சார். ஓகே ஓகே ஓகே. மாடு வச்சு ஓட விடுவாங்க பொங்கல் டைம்ல. அந்த டைம்ல எனக்கு அவர் மேல ஆசை, மாடு வாங்கி வச்சிருக்கிறதுனால நான் அவரு ஃபர்ஸ்ட் மாடு வாங்கும் போது அவர் கூட நானும் 2 பேரும் எல்லாம், அவர் தம்பி நாங்கெல்லாம் ஒரே தாரம் இருப்போம். மாடு பிடிச்சிட்டு போறது புடிச்சிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்களோட சேர்ந்து 2 பேருமே 3 பேருமே எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காவே சுற்றிருப்போம். அது மாதிரி மாடு பிடிக்கும்போது நாங்கள்லாம் அதுக்கோசம், மாட்டுக்கோசமே இவங்களோட எப்பவுமே சின்ன வயசுலேருந்து நம்ம மாட்டுக்கோசமே தான் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தான் மெயின் எங்களுக்கெல்லாம். அதனால நாங்கள்லாம் ஒட்டுக்காக தான் இருப்போம், எனி டைமும் ஒட்டுக்காக தான் இருப்போம். ஓகே ஓகே ஓகே. எனக்கெல்லாம் ஜல்லிக்கட்டுனா ரொம்ப விருப்பம். அதுதான் அதுதான் அதை காப்பாற்றணும் இல்லையா. நான் வந்து 9 மாடு வச்சிருக்கேன்னா, 9 மாடும் பார்த்தீங்கன்னா அதோடைய பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்க தான். அந்த மாட்டு முதல் போட்டு நானும் என் தம்பி வாங்கி வாங்குறதோட சரி, அதை வளர்க்குறது, அதோடைய சாணியிலிருந்து மாடு தீனி போடுறது எல்லாமே என்னுடைய பசங்க தான். ஓகே ஓகே. அவங்களுடைய சந்தோஷக்காக தான் மாடு வச்சிருக்கேன், என்னுடைய பசங்களுக்காக தான் அந்த மாடு இருக்கு. எல்லா வேலையும் என் பசங்க தான் செய்கிறாங்க. நான் மாடெல்லாம் இது வரைக்கும் நானும் பிடிச்சதே கிடையாது, எல்லாம் என் பசங்க தான் செய்கிறாங்க. ஓகே ஓகே.